இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அடை தோசை எப்படி சுடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் சம்டைம்ஸ் வந்து நீங்கள் மாவு காலியாக இருக்கும்னு நினைப்பீங்க. ஸோ அந்த டைமில் இந்த அடை தோசையை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக, நீங்கள் டிஃபன் ஈஸியாக செஞ்சிடற மாதிரி இருக்கும். அது கூட ஏதாவது சட்னி, குழம்பு அந்த மாதிரி எதாவது வச்சு சாப்பிட்டாலே போதும். இல்லை வெறுமா கூட சாப்பிட்லாம், சைட் டிஷ் வச்சு சாப்பிட்ணுன்ற அவசியம் கூட கிடையாது. ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும், நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வந்து நம்ம செய்ய போகிற அடைக்கான இன்க்ரீடியன்ட்ஸும். இதெல்லாமே ஒரு ஒரு கப் எடுத்திருக்கேன். பச்சரிசி ஒரு கப்பு, தோரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு இதெல்லாம் எடுத்துகிட்டு, காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், ரெட் சில்லி வந்து நான் ஒரு 3 எடுத்திருக்கேன். அதே மாதிரி வெறும் ட்ரை சில்லி வந்து ஒரு 5 எடுத்திருக்கேன். அது கூட வெந்தயம் எடுத்திருக்கேன், ஒரு 1/4 டீஸ்பூன் ரொம்ப கம்மியாக எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணணும். ஸோ உங்கள்கிட்ட காஷ்மீரி ரெட் சில்லி இல்லைன்னா நீங்கள் நார்மலே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம ஊற வைக்க போகிறோம். ஸோ இதை ஊற வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஒரு 5 மணி நேரம் போல் ஊற வச்சுக்கோங்க. நான் வந்து எப்படி ஊற வைக்க போகிறேன்னா, இதே மாதிரி 5 மணி நேரம் ஊற வச்சாலே கரெக்டாக வந்துடும். நான் காலையிலேயே ஊற வச்சுட்டேன்னா நைட் வந்து அடை சுடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். ஸோ அப்பவும் இன்னும் நல்லாவே வந்திருக்கும். ஸோ இதை நான் ஊற வச்சிடுறேன். இப்போது நைட் அடை சுடுறதுக்காக நைட் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நான் இப்போ எடுத்து பார்க்குறேன். இது நல்லாவே தண்ணியெலாம் கம்மியாகி நல்லா ஊறி வந்திருக்கு. ஸோ இப்போது இதெல்லாம் ஊறி வந்ததுக்கப்புறம் நம்ம இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். இது கூட ஒரு இஞ்சி 1-2 துண்டு போட்டுக்கலாம். உங்களோட பருப்புக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. கம்மியாக போடுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் தண்ணி நார்மல் தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஊற வச்ச தண்ணி வந்து பேலன்ஸ் இருந்தால் அதை ஊற்றி அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக அரைக்காதீங்க. கரெக்டான கன்சிஸ்டன்சி, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கணும். இது நல்லா கலராக வந்திருக்கு. ஸோ நான் லைட்டிங் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கிறதுனால கலர் அந்தளவுக்கு தெரியல. அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறை குறைன்னு அரைக்கணும். அப்போ தான் அந்த சாப்பிடும் போது அந்த ஃபீல் நல்லாயிருக்கும். அந்த குறை குறைன்னு இருந்தால் தான் அது ஒரு ஆயில் வச்சு நம்ம சுடும் போது அது டேஸ்ட்டும் நல்லா வரும், கன்சிஸ்டன்சியும். இப்போது நம்ம 1 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா சைடும் சால்ட் போடணும். ஒரு சைடு இருந்துச்சுன்னா அப்புறம் அது நல்லா இருக்காது. ஸோ சால்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு சைடு வச்சுருங்க. இப்போது நான் சின்ன வெங்காயம் வந்து ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். இதை நான் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க போகிறேன். இப்போது இதை நறுக்கி வச்சாச்சு. ரொம்ப குட்டி குட்டியாக நறுக்கிடாதீங்க, இல்லை ஒரு மீடியம் சைஸ் அளவாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கடாய் வச்சு தாளிக்க போகிறேன். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கிறேன் மாவுக்கேற்ற மாதிரி. ஸோ அதிகமாகவே எண்ணெய் ஊற்றிக்கிறேன், ஏன்னா நம்ம வெங்காயம் வதக்க போகிறோம் இல்லையா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 3 டேபிள்ஸ்பூன் இல்லை 4 டேபிள்ஸ்பூன் வச்சுக்கோங்க. இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வர பொரிஞ்சு வரணும். அடுப்பை ஒரு லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா இது கருகிடும், நம்ம வெங்காயமும் வதக்க போகிறோன்றதுனால. உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. அது கூட நான் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம பருப்பு வகைலாம் சேர்த்துருக்கிறதுனால நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணுறது கொஞ்சம் நல்லது, இஞ்சி பெருங்காயம் அந்த மாதிரி. இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. அப்புறம் உளுத்தம்பருப்புலாம் கருகி போயிடும், கருவேப்பிலைலாம். இப்போ அதில் லைட்டாக காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். நம்ம போ உங்களுக்கு வேண்டான்னு நீங்கள் போட தேவையில்ல. இப்போது நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்க ஆரம்பிச்சுக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. அது ஒரு லைட்டாக அது ஒரு வேகணும், கோல்டன் ப்ரௌன் அந்த இதுவெலாம் கிடையாது. கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம தோசையில் போட்டு தோசை ஊற்றும் போது அது நல்லா க்ரன்ச்சியாக வரும். இப்போ இது கரெக்டாக வந்துருச்சு. நம்ம தாளிச்சதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் பாதி மாவு தனியாக எடுத்து வச்சுருக்கேன், ஏன்னா எனக்கு இது போதுன்றதுனால. ஸோ நான் அதில் வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, எல்லா பக்கமும் போகணும். அப்போ தான் தோசை சுடும் போது எல்லா ஃப்ளேவருமே தெரியும். அந்த கடலைப்பருப்பு, சாரி, அந்த உளுத்தம்பருப்பு,
அந்த வெங்காயம் இப்போ கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக தான் தண்ணி ஆட் பண்ணுறேன், அதிகமாக ஆட் பண்ணவே இல்லை. ஸோ ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இதை வச்சு நம்ம தோசை சுட ஆரம்பிச்சிடலாம். இப்போது தோசைக்கல் வச்சாச்சு, தோசைக்கல்லும் சூடாயிடுச்சு. இப்போது தோசை மாவு எடுத்து, அதாவது அந்த நம்ம அரைச்சி வச்சுருந்த மாவு எடுத்து, அடை மாவு எடுத்து நம்ம ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். கல் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் வச்சுருங்க. இப்போ ஊற்றியாச்சு. இது இந்த மாதிரி தான் வரணும், ரொம்ப திக்காக பண்ணிங்கன்னா கரெக்டாக வராது. நான் வந்து நெய் வந்து போட போகிறேன், அப்போ தான் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்றதுனால. உங்களுக்கு நெய் வேணானிங்கன்னா நீங்கள் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க, பட்டர் கூட நீங்கள் போடலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட என்ன எண்ணெய் இருந்தாலும் ஓகே, நெய் இருந்தாலும் ஓகே, நீங்கள் எது இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா இதுவாகி வந்துருச்சு. இப்போ நம்ம இப்போ பண்ணும் போது அது வந்து ஒட்டலை, ஸோ நல்லா வெந்துருச்சு. ஸோ திருப்பி போட்டுக்கலாம். பார்த்தீங்களா, அடியில் வந்து எவ்வளோ சூப்பராக ஒரு நல்ல கலரில் வந்திருக்கு. ஸோ இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். கரெக்டாக இந்த இடம்லாம் கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு, மடித்து எடுத்து வச்சிடலாம். இன்னொரு தோசை நான் ஊற்றி காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. ரொம்ப நம்ம ப்ரெஷர் கொடுக்காமல் லைட்டாக ஊற்றணும், ஸோ அப்போ தான் கரெக்டாக வரும். அதே மாதிரி மாவு பதமும் கரெக்டாக இருக்கணும். கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா செம்ம ஃப்ளேவர் இருக்கும், சூப்பராக இருக்கும் அந்த ஃப்ளேவரு. இப்போது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு, திருப்பி போட்டுக்கலாம். இது ஒன்றுமே நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு அந்த தோசையை விட. இப்போது இதை வந்து எடுத்து வச்சிடலாம். இது கூட வந்து நான் வெங்காயம் சட்னி வந்து செஞ்சு வச்சுருக்கேன். வெங்காயம் தக்காளி போட்ட சட்னி, அதாவது கார சட்னி. இந்த கார சட்னி ரெசிபி நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா, எப்படி செய்யணும்னு பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா, நீங்கள் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதில் போய் பார்க்கலாம். இந்த அடை தோசை ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் கண்டினியூஸாக வரும், என்னோடய ரெசிபிஸும் நீங்கள் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.